வணக்க மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங் சோயஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐஸ்கிரீம் கேம் விளாடுங்க அப்படின்னு. ஓகே, அதான் ஐஸ்கிரீம் ஆட போகிறோம். சரி ஓகே, நார்மல் மோடு. ஓகே வாங்க பார்ப்போம். ஓகே, அவங்க ஒருத்தன் போயிட்டுருக்கான். ஓ, அவன் தான் அந்த ஐஸ்கிரீம்காரன் நினைக்கிறேன். ஏன் கெட்டவன் டாடி, அங்கே போகாத அவன் தான் பண்ணுறான். அப்புறமா என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரான் சொல்லிட்டேன். போ அவன் சொல்லிட்டேன்ப்பா, அப்புறம் அவன் போயிட்டான் நினைக்கிறேன். விட்டு சொல்லிட்டேன் ரொம்ப மோசமானவனாக இருப்பான் போல இருக்கே. நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஓகே, ஏ பரவாயில்ல, ஒளிஞ்சிட்டோம். ஓஹோ, சரி ஓகே. வா, நண்பனுக்கு கோவில கட்டி நண்பனுக்காக நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா ரோப் இருக்கும், அது போய் தேடுவோம். ஓப்பன் இந்த ரோப் வேறு லெவல். கீழே போடு. ஓகே சரி ஓகே, கீழே போய்யாச்சு. சரி வாங்க, இது உள்ளே போவோம். என்னப்பா கட்சின் வரும், வரவே இல்லை. சரி ஓகே ஓகே, இப்போ நம்ம அந்த கீழே ஒரு மேப் விழுந்துருக்கல, அதை போய் எடுக்கணும். சரி வாங்க எடுக்கலாம். ஓகே, மேப் எடுத்தாச்சு. அவன் இருக்கான் அவர் தெரியலையே. சரி ஓகே, இப்போ இந்த மேப் எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாரிக்குள்ளே வந்து ஒரு இடம் இருக்கும், அதில் போய் ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த மேப் வச்சு நம்ம நிறைய இடத்துக்கு போக முடியும். ஓகே ஓகே, உள்ளே போங்க. இது போட்டு வச்சுக்கோங்களேன். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டால் போகணும். சில பேருக்கு இந்த கேம் ஆட வராது, ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டால் போங்க, ஓகேவா? அப்போ தான் இந்த கேம் பிள்ளைவா உங்களால் முடிக்க முடியும். ஓகே, இப்போது ஸ்டால் முடியாச்சு. ஸ்டாலில் போய்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. ஸ்டாலில் வந்து சின்ன வேலை தான். ஸ்டாலில் போனோன்னே பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பெட்ரோல் கேன் மாதிரி ஒன்று இருக்கும். கெரோசினா ஏய், எப்பா பயமுத்திடாண்டி. அந்த மியூசிக்கு தான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே, இதோ இந்த கேன் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த கேன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இது அதான் சொல்கிறேன், இந்த வந்து ரொம்ப சின்ன இடம். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு திருப்பி வரவே தேவையில்ல. இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணாலே போதும். இது ரொம்ப சின்ன இடம், அவ்வளோதான். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா ஓகே. ஐயோ, இவன் ஒருத்தன். அப்புறம் அந்த மேப் பார்க்கும்போது வந்து அடிச்சிட்டானா, சரியான இவன். சரி ஓகே, சீக்கிரமாக இப்போ நம்ம அந்த வண்டிக்குள்ளே பேறிடுவோம், பயப்பில் ஏமாற்றிடும். சரி வாங்க, வண்டிக்குள்ளே போவோம். ஓகே, இப்போது அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கேஃபட்டீன் ரோ இங்கே தான் போனோம். ஓகே, அது என்னென்னா காஃபி குடிக்கிற இடம் பா, அவ்வளோதான். ஓகே வந்தாச்சு. ஓகே, கேட்டு மூடுது. ஓகே ஓகே, இப்போ பாருங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும். ஸோ சீக்கிரமாக இந்த இங்கே பார்த்தீங்கன்னா, இது வேறு அந்த அவன் துரத்திக்கிட்டே இருப்பான் இங்கே. இங்கே லைட்டாக நீங்கள் பார்த்து தான் ஆடணும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். அவன் நம்மளை பார்க்கும்போது நீங்கள் இந்த ஜன்னலாண்ட இருங்க. ஜன்னலாண்ட இருந்தீங்கன்னா அவன் வெளில வருவான், அவன் வெளில போவான் பாருங்கள். இப்போ வெளில போனேன்னு அப்படியே உள்ளே போயிடுங்க, ஓகேவா? அவன் இங்கே வருவான், அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பாருங்கள். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டஸ்ட்பின் இருக்கும். அந்த டஸ்ட்பினில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஏதாச்சும் இருக்கான்னு தேடுங்க. சில டைம்ஸ் இருக்காது, சில டைம்ஸ் இருக்கும். எப்போ எவ்வளோ பக்கத்தில் வந்தான் பார்த்தீங்களா, எப்படி நல்ல வேலை குதித்தேன். சரி ஓகே, இப்போ இந்த டஸ்ட்பினில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்பின் இருக்குது, ஏதாச்சும் ஒரு டஸ்ட்பினில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறையா தேட வேண்டியது இருக்கும். ஓகே சரி ஓகே, இந்த டஸ்ட்பினில் ஏதாச்சும் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வேறு லெவலு கோடு. இந்த பைப்பில் வர, அந்த பைப்பில் எப்படிக்கா வருது. அந்த சைடில் ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எங்கே வரோம். அதுவும் இந்த ஜன்னல் வச்சு கண்டுபிடிக்கலாம். சரி ஓகே, இந்த கோடு எதுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் வரட்டும், வெயிட் பண்ணுங்க. அவன் வரட்டும், அவன் வந்துட்டோன்னே போகலாம். ஃபஸ்ட்டு அவன் வரானா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் இப்படிக்கா வந்தோடனே அவனை இங்கே வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவனை இங்கே வர வச்சோன்னே அவன் இப்படிக்கா வரான்ல, நாங்கள் அப்படியே இப்படி போயிடலாம். சரி ஓகே, இந்த கோடு வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் போட்டிங்கன்னா அந்த மிஷினில் காசு இருக்கும், அந்த காசு எடுக்கணும். அதுக்காக தான் இது. சரி, இந்த ட்ரால் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, எதுவுமே இல்லை. என்னடா இது, இங்கே ஒரு ஆயில் மாதிரி ஒன்று இருக்குமே, இந்த ஆயில். அங்கே இருக்க ஆயிலு. சரி, அப்புறமா எடுத்துவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவாதீங்க, ஏன்னா அவன் எப்போ வருவான்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இங்கே இருங்க, அவன் எப்போ வருவான்னு தெரியாது. ஸோ நீங்கள் வெளியே போயிட்டு இருங்க, வெளில போயிட்டு அவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவன் இருக்கானா செக் பண்ணுங்கள், அவன் எங்கே இருக்கான்னு பாருங்கள். ஓகே, அவன் அங்கே இருக்கான். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம டக்குன்னு உள்ளே போயிடலாம். ஓகே,
கொஞ்சம் பார்த்து ஆடுங்க, இல்லைனா வந்து பிடிச்சிருவான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு ட்ரையிலே முடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஆடுவோம். சரி விண்டோக்குள்ளே போகலாம். ஓகே வேறு லெவல். ஸோ இந்த காயின் எடுத்து அடப்பா இப்போன்னு வரானே அவன். இல்லைங்க அவன் வரட்டும், இப்போ இவன் கிட்டே வரானா நம்ம இங்கே இருக்கோன்னு நினச்சிட்டான் வருவான். நம்ம டக்கு வீக்காக போயிட்டு அந்த வண்டிக்குள்ளே போய் இந்த காயின் இருக்குல்ல அது எடுத்து அந்த வண்டிக்குள்ளே போய் போட்டுக்கோங்க, அது வந்து லேட்டாக தான் யூஸ் ஆகும். சரி ஓகே, இது வந்து இது தேவை. சரி ஓகே, அதுக்கு வந்து ஒரு கார்டு தேவை, நோ ப்ராப்ளம். சரி ஓகே, வேறு என்ன, அந்த ஆயில் எடுத்துப்போம். அந்த ஆயில் எடுத்துகிட்டு இந்த ஆயில் வந்து எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த வண்டியிலே வச்சுப்போம். இவனை வேறு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே ஒரு ரொம்ப நேரம் அவன் எச்சல் பாது. ஏடா டே டே டேடா யாரா இவன், டேய் போடா அப்படிக்கா. நல்ல வேலை அப்படியே இந்த ஜன்னலில் பிடிச்சிருங்க. ஓகே, புதுஸ்டாக இப்போ வந்து அவன் நம்ம இப்படிக்கா இருக்கணும்னு நினச்சி வருவான். நீங்கள் அதுக்குள்ளே இந்த கேன் எடுத்துகிட்டு டக்குன்னு அந்த லாரிக்குள்ளே போய் போட்டுருங்க. ஓகே வேறு லெவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர் என்னது, எங்கே போனோன்னா பார்க்கிங். ஓகே சீச்சி, பார்க்கிங் போகக்கூடாது, தப்பாக ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஸோ பார்க்கிங் போகக்கூடாது, தப்பு தப்பு தப்பு. எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே க்ரௌண்ட் இருக்கலாம், அங்கே தான் போகணும். பார்க்கிங் போயிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக என்னவே தெரில, எனக்கு வந்து ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு சொல்ல மாட்டேன், என்னன்னு தெரியல, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கொலாப்ஸ். ஓகே, எனக்கு பார்த்திங்கன்னா என்னை சுற்றி நிறைய ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு, அதுதான் சில இதெல்லாம் இருக்குது எனக்கு. சரி ஓகே, ஸோ இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வச்சு இந்த கேட்டை நான் ஓப்பன் பண்ணியாச்சு. வேறு லெவலு, இந்த ஐஸ்கிரீம் மண்டை எங்கே இருக்கான்னு தெரில. அவன் என்ன பெரிய மனசுலையும் நினச்சிட்ருக்கான் அவன், ஐஸ்கிரீம் மண்டையை பார்க்கவே கோமாளி மாதிரி இருக்குங்க, கோமாளி பையன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கேம் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கா, அவன் வந்து சிம்மா தப்பிச்சிடலாம். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் தான் சொல்லணும். இருக்கிற எல்லா இடத்தோட இந்த இடம் தான் சரியான வேலை இருக்கிற இடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆறுதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணணுன்னா ஆயில் வச்சு இது ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேன் எடுத்துகிட்டு வர போகணும். இந்த கேன் எடுத்துகிட்டு இல்லை பெட்ரோல் வேறு போய் ஊற்றணும். ஓகே, இல்லை கொஞ்சம் நிறைய இது இருக்கும். ஓகே ஓகே, இதில் போய் இந்த பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலை வந்து ஃபுல் பண்ணணும். அவன் வேறு எப்போ வருவானே தெரியாதா. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹாரர் கேம்ஸ் ஆடும்போது நான் உங்களுக்கு ஒரு மெயினான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஹாரர் கேம்ஸ் ஆடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஹெட்செட் இல்லைன்னா கூட உங்கள் ஃபோனில் இருக்க வால்யூம் வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அவன் பக்கத்தில் வரானா உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் வாக் யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கும், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நானே அப்படி தான் ஆடிட்டுருக்கேன், அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன் ஆக்சுவலி. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின் இருக்குல்ல, இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குடா தேவையில்லாமல் இந்த காயின் எடுத்தேன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லைப்பா, இந்த காயினில் தான் மெயினான வேலையே இருக்குது. சரி, அந்த காயின் எடுத்துகிட்டு அந்த காயின் இதில் போடணும் கரெக்டு. பட்டன் கொடுத்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. டே 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 டே, இந்த பிளாஸ்டிக் பொம்மை வச்சுலாம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா. இப்போ பாருங்கள், அவன் மண்டையிலே ஒரு அடி விட்டா என்ன ஆகுது நீங்களே பாருங்கள். பயப்பில் மயங்க போட்டுருச்சு, மயக்கம் போட்டுருச்சு. ஐயோ நான் வேறு அதை வளர்றேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்களேன். ஒரு லைக் பண்ணால் என்ன போகுது, உங்கள் சொத்தையாக கேட்குறேன் நான், ஒரு லைக்கை தானே கேட்குறேன். ஒரு லைக்கை போடுங்க, ஐயோ ஒரே ஒரு லைக்கியா, ஒரு லைக்கை போடுங்க, ஒரு கமெண்ட்டை போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவலை. சரி ஓகே, சரி இப்போ வாங்க நம்ம போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் இந்த ஜேசிபி மேலே ஏறணும். ஸோ இந்த ஜேசிபி மேலே ஏறினா இந்த ரூம் ஒன்று இருக்கும். எஸ், இந்த ரூம்குள்ளே போயிட்டு இது ஒரு பசில் மாதிரி. ஐயோயோ, இது ஒன்று ஒன்றா செக் பண்ணும், ஒன்று ஒன்றா பண்ணி செக் பண்ணும். அப்பா நல்ல சீக்கிரமாக வந்துச்சு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க இதுக்கே, எனக்கு தெரிலப்பா எதோ ஃப்ளூக்கில் வந்துச்சு. சரி ஓகே வாங்க, இதுக்குள்ளே போனீங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஜாக்கெட் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல, அதில் வந்து ஒரு கீ இருக்கும். அந்த கீக்காக தான் இப்போ இவ்வளோ ப்ராப்ளமும். ஓகே, எல்லா கீயை காணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போய் எடுக்கணும், எங்கே இருக்குன்னு தெரியல அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு. அட ஆண்டா வாடி அடா, இது யா
இந்த கேமில் எனக்கு எச்சலான விஷயமே இது தான்ப்பா. இது எங்கே இருக்குன்னு தேடணும், அதுதான் ஒரே டென்ஷனு. எங்கடா அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸு, எங்கேன்னு தெரியலையே. இங்கே தான் இருக்கும், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். சரி, இந்த ஐயோ இதுக்குள்ளே கூட வச்சுருப்பானுங்க, சொல்லவே முடியாது. இதுக்குள்ளெலாம் இருக்கும்டாது, எப்பா இதுக்குள்ளலாம் போய் தேடுறது செம்ம எச்சலாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அப்படியே ஸ்லோவாக போயிட்டு திருப்பி குனியணும், குனிஞ்சிட்டு அப்படியே பொறுமையாக போகணும். எப்பா பா பா போகிறது வேறு போ. அதுவும் ஒரு செம டென்ஷன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மேலேயே ஏற முடியாது. திருப்பி நீங்கள் அப்படியே கடைசி வரைக்கும் போகணும். ஐயோ பா செம டென்ஷன், டார்ச்சர் எல்லாமே. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒன்று முடிச்சிட்டோம். இப்போது ஐயோ ஐயோ பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒன் கேம் பிளே இது, எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அந்த கேம் பிளே முடிச்சிருவேன். சரி ஓகே, ஐஸ்கிரீம் கேம் பிளே டூ வேணா கேளுங்க, நான் போட்டுறேன், எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா. ஐஸ்கிரீம் டூ நீங்கள் பார்க்குறேன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இல்லைனா வேறு தான் கேம் பிளே வேணா சொல்லுங்கள். நேற்று ஒரு ப்ரோ வந்து வெனாம் கிராணி கேட்டிருந்தார், சரி நான் அதையே போட்டுறேன். ஓகே சரி, அப்போது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் ப்ரோ வெனாம் கிராணி போடுங்க அப்படின்னு, பேர் சொல்ல விரும்பலை. ஸோ நான் வெனாம் கிராணி போடுறேன் அடுத்தது. அதுக்கப்புறம் என்ன கேம் பிளே வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போலீஸ் ட்ரெஸ் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, எங்கே போய் வச்சுருக்காங்க பார்த்தியா, ஒரு சேர் மேலே போய் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு எப்படி தெரியும்? சரி, இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கீ இருக்கும். இந்த கீ எதுக்கு அப்படின்னு கீ வச்சுட்டே அந்த பார்க்கிங் போனோம். அந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும், அந்த டோருக்குள்ளே போய்ட்டு நிறைய கார்டு இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா, பொறுத்தால் பூமி ஆளலாம். ஸோ பொறுமையாக பாருங்கள். சரி ஓகே, அங்கே கார் பார்க்கிங். இப்போ நம்ம எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, அந்த காஃபி, நான் காஃபினே சொல்லிக்கிறேன்ப்பா, எனக்கு தாழ பார்த்த பிரச்சனை. அப்புறம் அதை கலாய் பண்ணுங்க. சரி, அந்த காஃபி குடிக்கிற இடத்துக்கு போனோம். ஓகே ஓகே ஓகே, நான் மறப்போம், உள்ளே போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஃபி இருக்கா, எவ்வளோப்பா வீடியோ எப்போ பயந்துட்டா, எப்போ தப்பு நின்றுட்டு இருக்கான் எப்பா சாமி. சரி ஓகே, ஐயோ இவனை வேறு டிஸ்ட்ராக்ட் வேறு பண்ணுமே. ஸோ ஐயோ ஐயோ ஐயோ, இப்போது அதை எடுத்து இப்போ பார்க்குறதுக்குலாம் வந்துடுவான். ஸோ நம்ம இந்த ஜன்னலாண்ட போய் அவனை இப்படிக்காக வர வைக்கலாம். ஸோ தயவு செய்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜன்னலாண்ட நிற்கும் போது அவன் வெளில போயிடுவான், நம்மளை எப்படிக்காக சுற்றி வந்து பிடிக்கிறதுக்காக. அவன் வெளில போனேன் அப்படியே இது மேலே ஏறிக்குவாங்க. இது நான் கண்டுபிடிச்சேன், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். ஓகே, கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ அந்த பாக்கெட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே காமிக்குதா, அந்த நெக்ஸ்ட் டேர்ன் வில் பி பிராட். இப்போ வந்து எனக்கு பிராட் வந்திருக்கு, உங்களுக்கு என்ன வரும்னு தெரியாது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கூட வரலாம். இந்த பிராடு தான் என்னன்னு கேட்கலாம் நீங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு தான் நான் இருக்கேன் சொல்கிறேன். கவலையே படக்கூடாது, அண்ணன் இருக்கும்போது கவலையே படக்கூடாது. ஓகே ஓகே, இந்த பிராடு எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கிங் போங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீ கிடச்சிச்சில்ல, எங்கடா கீ கீ கீ. சரி, ஃபஸ்ட்டு இதே எடுப்போம், எடுத்தாச்சு, கீழே போன மனசு வரல. இது எதுக்குன்னு கேட்டிங்களா, இந்த கன்னு வச்சு நடா பண்ண போகிற அப்படின்னு தானே கேட்டிங்க. இது வச்சு சுட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுடணும், அது ரெட் கலரில். சுட்டாச்சு, சுட்டா என்னவும் பார்த்தீங்கன்னா அந்த கார் இருக்க இடம் இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பெட்ரோல் வச்சு நடா பண்ண போகிற, இந்த பெட்ரோல் வச்சு நீ என்ன பண்ண போகிற, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்களே, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கார். ஏ தாலி, நம்ம கார் ஓட்ட போகிறோம். சரி, இந்த காருக்குள்ளே போய் இந்த பெட்ரோலை ஊற்றிக்கணும். ஓகே, ஐயோ இப்போ அவ்வளோதான் ஜாலி ஜாலி, நம்ம கார்லாம் ஓட்ட போகிறோம் இனிமேல். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீ எடுத்துக்கணும், இந்த ஆஃபீஸ் கீ இருக்குல்ல. சரி, பிராட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க, மேலே போட்டுருந்துச்சு பிராடுன்னு. ஸோ பிராட்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. போயிட்டே இருக்கும்போது அப்படியே இடிச்சு இடிச்சு போட்டு போங்கல்ல, கவலையப்படக்கூடாது, இடிச்சு போட்டு அப்படியே போயிட்டே இருங்க. அப்படியே மேலே போங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர். இந்த கார் வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சவுட் இருக்குல்ல பட்டக், அதை இடிச்சு உடச்சி விட்டுருணும். ஓகேவா, அது எதுக்கு நான் இடிச்சு உடச்சி விட்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஏன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக டைம் ஆகும் அப்பப்போ. ஸோ இப்போ இந்த ஆஃபீஸ் கீ வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்களா, இதை வச்சு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது உள்ளே போகணும். உள்ளே போச்சுன்னா இது ஓப்பன் பண்ணுங்கள், இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா நேம் இருக்குது, பால், ஆண்டோனி, சோஃபியா, அந்தமாரி. இப்போ பார்த்தீங்கன்னா பிராடு. ஸோ நம்மளுக்கு பிராடுன்னு வச்சால் நம்ம பிராடை தான் எடுக்கணும், வேறு யாரையும் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஆடும்போது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நேம் கூட வரலாம், நீங்கள் அதுக்குன்னு பிராட் எடுக்காதீங்க. நீங்கள் ஆடும்போது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நேம் வரும். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வந்துச்சோ நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணும், புரியுதுங்களா? ஆஹா, நான்லாம் இவனுக்குலாம் பயப்படவே மாட்டேன், நான் ஓரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொன்னதான், இந்த கேம் வந்து
இடம் ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க, அதனால நான் சைட்லேயே போனேன், அதனால் எதுவுமே பண்ண முடில. அதுதான் ஓகே. இந்த பிராடு சரி, இந்த பிராடு பார்த்தீங்கன்னா கிழவ மாதிரி இருக்கான். இந்த கிழவ ஃபோட்டோ வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்விக்கிறேன். வெயிட் அண்ட் சி மேன், வெயிட் வெயிட். ஸோ இந்த பிராடு வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டோன்னே இங்கே கீழே ஒரு பாதை போதா, உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு கீ இருக்கும். ஓகே, இந்த கீ எடுத்துகிட்டு மேலே போங்க. சரி ஓகே, மேலே போனால் திருப்பி அந்த பார்க்கிங் தாண்டா போனோம். எப்பா சாமி, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைய விடுவாங்க, பார்த்தா எச்சலாக இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் காரமாக எச்சல் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரி ஓகே. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா வெனாம் கிராண்டி போடலாம்னா எனக்கு இஷ்டம். எனக்கு ப்ராப்ளமே இல்லைப்பா வெனாம் கிராண்டி தான், அது நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வெனாம் குராணி ஓகேவா? ஓகேனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேம்னா கேளுங்கள், நான் போடுறேன். ஓகே, ஆக்சுவலி வெனாம் குராணி போடலான் தான் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வெனாம் குராணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேம் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த கீ வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இருங்க, எனக்கே மறந்து போச்சு. இது இது எதுவும் ஓப்பன், இது நம்ம இடித்தோம்ல, எதுக்கு இடித்தோன்னு கேட்டிங்கன்னா இது ஓப்பன் பண்ணணும். இங்கே ஒரு கயிறு இருக்குது பார்த்தீங்களா? ஆ, ஞாபகம் வந்துச்சு. இந்த கயிறு வச்சு அந்த கயிறை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் அந்த கீழே அந்த ஓட்டை இருக்குல்ல, அது மேலே ஒரு கல் விழுந்து டப்பக்குன்னு ஓப்பன் ஆகிடும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கீ வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இடம் இருக்கும், எந்தன்னு தெரியலையே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு திடீர்னு ஒரு கட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டான். என்ன பண்ணுறது? சரி விடுங்க, ஃபோன் பண்ணிட்டான். சரி இந்த இடம் தான் கரெக்டாக. எங்கே காமிக்கிறேன், இந்த லாரி நிற்குதுல்ல, அங்கே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு இடம் இருக்குல்ல, ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த டோரு, இந்த டோரில் செகண்ட் ஒன், செகண்ட் ஒன்ல போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ரைட்டில் செகண்ட் ஒன் ஓகேவா? இந்த இந்த லாரியிலேருந்து கரெக்டாக. சரி ஓகே, இது இது இதை வச்சு என்ன பண்ணுறது? இது என்னது, இது இதை வச்சு என்ன பண்ணுறது தானே கேட்குறீங்க? வெயிட் மேன், ரொம்ப அவசரப்படுற நீ. மேலே போனோம் ஓகேவா? மேலே போனீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு இடம் வருதா? சரி ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு நான் தான் சொன்னேன்ல அங்கே ஒரு கயிறு இருக்குன்னு, இந்த கயிறை கட் பண்ணிவிடணும். தபக் அந்த வீடு கீழே விடுதா, அவ்வளோதான், வேறு லெவலில் கேம் பிளே முடிக்க போகிறோம். ஜாலி 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 ஜாலி. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கீ இருக்கும், எங்கே இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம தான் தேடணும், எங்கே இருக்குன்னு தெரியலையே. எங்கே வச்சிருப்பான் பைபிளாடி? கீ எங்கடாடி? கீ குடும்பமாக மறைச்சி வைப்பே. இது உள்ளேயும் இல்லை. அது ஏதோ வேறு ஏதோ பே. ஆ, இது என்னடா, அது பொட்டி மாதிரி இருக்குது. ஆ, கீ மாட்டிக்கிச்சே, கீ மாட்டிக்கிச்சே. எடு எடு எடுத்து வேற லெவல். ஓகே சரி ஓகேப்பா, இந்த லேடர் எடுத்து அப்படியே மேலே போனோம். கேம் பிளே இஸ் எப்போ செம்மையாக பாட்டு போடுறான்னு இந்த ஐஸ்கிரீம் காரன். ஐ ஆம் கோயிங் டு கேட்ச் சம் கிட்ஸ் very chubby and I am going to sell ice cream very very jolly. சமயம் பண்ணுறோம்ப்பா, சமயம் பண்ணுறான். ஓகே, அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கான்? இப்போ சமய சன் சிங்கர் சூப்பர் சிங்கரில் போய் காசு சம்பாதிக்கலாம். அறிவு கெட்ட பையனாக இருக்கான், யோசிக்க தெரில அவனுக்கு. சரி அதுக்குன்னு எல்லாரும் நம்மளை மாரி அறிவாளியாக இருக்க முடியுமா? இன்னும் நம்ம கேப்பை நம்மளே நம்மளை அறிவாளியும் சொல்லிக்கிறோம். சரி ஓகே, இறங்கடா இறங்கடா. ஓகே, கேம் இஸ் ஓவர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. கேம் பிளே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் 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 கேம் பிளே முடிஞ்சிச்சு. ஓகே, நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணும். தெய்வங்களாடி சல்லா குட்டிடி, தங்கம் தங்கம் லைக் பண்ணுறாடி, லைக் பண்ணு. இந்த குண்டை கேட்குறான் பாரு, லைக் பண்ணு, லைக் பண்ண. குண்டை சொல்கிறான் பாரு, லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. ஓகேவா? மறக்காமல் பண்ணுங்கடாடி ப்ளீஸ்ரா. வியூவர்ஸ் அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கண்ணா இந்த குண்டை கிளாப் தட்டுவோம். ஏ என்னடா, ஏ எங்கேருந்து எடுத்தான் அதை, எங்கேருந்து எடுத்தான்? பேக்லேருந்து தானே எடுத்தான். ஏய் எனக்கு தேவையில்ல, அது போயிடு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை.